NCFT training, new life beginning. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, பெண்களுக்கு உகந்த படிப்புகளை சொல்லித்தரோம். அதை படித்து முடிக்கும் பொழுது யாரையும் சார்ந்து இராமல் தன்னம்பிக்கையுடன் தனது காலில் தானே நிற்க முடியும். NCFTனா மேஜிக் ஃபார் விமன், NCFTனா தரமான கல்வி, பெஸ்ட் டீச்சிங் அச்சீவ்மெண்ட். NCFT பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏணி படிகள். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும் நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights-ல ஃபேஷன் இவெண்ட் பார்த்தா சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனால் தான் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷன். இப்போ நான் 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சினிமா துறையில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT Training, New Life Beginning. பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் சல்வார் கமீஸ் வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, அதாவது நம்ம நெக்கு ஃபேஸிங் கொடுக்கறதுக்கு. ஸோ அதை வந்து சென்டர் நாட்ச் பண்ணிவிட்டு அதே போர்ஷனில் வந்து இதையும் சென்டர் நாட்ச் பண்ணி இந்த நாட்சையும் நாட்சையும் மேட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வந்து நான் ஒரு 2 inches எடுக்கிறேன். இந்த நாட்ச்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி ரைட்டில் 2 inch அண்ட் லெஃப்டில் 2 inch. ஸோ கீழே வந்து ஒரு 5 inch. ஏன்னா இது கொஞ்சம் கிட்ஸ்க்கு நான் கிட்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். இதே நம்ம கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம வந்து 6 inches வரைக்கும் வச்சுக்கலாம் நெக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் டிசைன் வேணும்னா நம்ம எந்த ஒரு டிசைன் கூட இதில் ட்ரா பண்ணி நம்ம வந்து இதை ட்ரா பண்ணி இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரா பண்ணதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச் பண்ணணும். ஸோ டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச் ஆகிருக்கிற நெக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங்லே ஒரு 1/2 inch வந்து உள்ளே கட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வர்றது அழகு கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT Training, New Life Beginning. இப்போ அந்த எட்ஜ்லெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்லிட் கொடுத்துடணும். ஸோ ஈஸியாக டர்ன் ஆகுறதுக்கு அப்படியே டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிட்டு இதை வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருங்க. இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உள்ளே இருந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்மளுடைய நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். அதாவது க்ரீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ பைப்பிங் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம வந்து இதை டைரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஸ்லீவும் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு நம்ம எப்படி ஜாயின் நெக் ஜாயின் பண்ணோமோ பேக்கையும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து ஷோல்டர் லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவை வந்து இதில் வந்து ஒரு சென்டர் நாட்ச் பண்ணி இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபினிஷ்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து கீழே ஃபோல்டு பண்ணலை. ஸோ ஃபோல்டு வேணும்னா நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட், இதுதான் ஸ்லீவ். நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் சல்வார் கமீஸ் வந்து ரெடி. அதாவது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக, அதாவது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதுதான் நெக் மாடல், அப்புறம் ஸ்லீவு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நிறைய கார்மெண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட NCFTல வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. NCFT Training, New Life Beginning. நெக்ஸ்ட் வந்து இந்த சல்வார் கமீஸோட பாட்டம் பார்க்க போகிறோம். ஸோ பாட்டமில் வந்து பேண்ட் நார்மல் சல்வார் பேண்ட்டு. ஸோ அது எப்படி இருக்கும்னு நம்ம இதுக்காக மெஷர்மெண்ட் வந்து இங்கே வேஸ்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட்ஸ் ஆர் ஹிப் ரவுண்ட்ஸ் அண்ட் பாட்டம் ரவுண்ட், இது மூணையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும், பாட்டம் வரை ஃபுல்லாக இந்த கால் கீழே வரைக்கும் நம்ம தர வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 inches எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய சீட் ரவுண்ட் இல்லை ஹிப் ரவுண்ட் எடுப்போம். இது வந்து 30 inches. நெக்ஸ்ட் நம்மளோட ஆங்கிள் ரவுண்ட், அதாவது பாட்டம் ரவுண்ட். ஸோ அதையும் பார்ப்போம் எவ்வளோன்னு. எப்போவும் லூஸாக எடுக்கணும், ஏன்னா சல்வார் கமீஸுக்குள்ள பாட்டம்னா அது வந்து கொஞ்சம் லூஸாக ஒரு நம்மளுடைய 5 fingers போகிற வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு 12 எடுத்துக்கலாம், 12 வந்து பாட்டம் ரவுண்ட். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹிப் லெவல், ஹிப் லெவல் வந்து இது கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ஒரு 7 வைப்போம். நார்மலாக கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 8, மேக்ஸிமம் 10 வரைக்கும் நம்ம வந்து ஹிப் லெவல் வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 7 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேட்டர்ன் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், 1 year கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறோம், நல்லா கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரும். MS ஆஃபீஸ், DTP, டாலி, ஹார்ட்வேர், சி, C++, ஜாவா போன்ற படிப்புகளும், 1 வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. 1 வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். NCFT Training, New Life Beginning. Thank you.
வந்து நெட் வைக்க போறோம். கிறிஸ்டின் மேக்கப் வந்து ஓவர். இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குங்க மேக்கப். கிறிஸ்டின் மேக்கப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி மேக்கப் போடுறது தான் எங்கள் என்சிபிஎஃப்டியில் எங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நாங்கள் வெளியிலையும் மேக்கப் நிறைய இடத்துக்கு போகிறோம். எங்களோட மேம் வந்து எங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ண முடிஞ்சதுனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா போட முடிஞ்சது மேக்கப் எல்லாம். அதனால் தேங்க்ஸ் டு என்சிஎஃப்டி. ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும் நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights-ல ஃபேஷன் இவெண்ட் பார்த்தேன். சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷன். இப்போ நான் 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக சினிமா தொழில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். திட்டங்கள் நாங்கள் கொடுக்குறோம், அவங்க அதை செயல்படுத்த வேண்டிய நிலையில் ஃப்ரான்ச்சைஸி இருக்கிறாங்க. ஸோ அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு அவங்க முழுமையாக செயல்படுத்துகிறாங்களோ அதில் இன்னும் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். நாங்கள் கொடுக்கறது ஒரு தூண்டுகோல், அது எவ்வளவு பிரகாசமாக எரியுது அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சியில் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தி அதை வந்து இன்னும் அதிகமாக முயற்சி எடுத்து செய்யும் பொழுது நிச்சயம் அதிகமானவர்கள் வருவாங்க. ஒரே ஒரு உதாரணம், இப்போ ஒரு நம்மளுடைய நிறுவனம் வந்து ஃபேஷன் டிசைனிங், பியூட்டி, கம்ப்யூட்டர் படிப்புகள் நடத்திக்கிட்டு இருக்குன்னு அவங்க விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லோக்கலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் செய்கிறாங்க. ஒரு கல்லூரியிலிருந்து அதனுடைய முதல்வரை அழைக்கிறார், இந்த மாதிரி எங்களுடைய பெண்கள் கல்லூரிக்கு நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு இவங்களை கூப்பிட்றாங்க. இவங்க போகிறாங்க. ஸோ அந்த பெண்கள் கல்லூரி முதல்வர் வந்து எங்களிடம் வந்து 800 மாணவிகள் படிக்கிறாங்க, 800 மாணவிகளுக்கும் நாங்கள் வந்து ஈவினிங் 1 ஹவர் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறது எங்கள் கல்லூரி நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பணி. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்கலாம், பெண்களுக்கு என்ன கொடுக்கலாம் அவங்க கேட்கும் பொழுது அவங்க, நாங்கள் எங்களுடைய உங்களுடைய விளம்பரங்களை எல்லாம் பார்த்தோம், நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் சொல்லிக் கொடுக்குறீங்க, எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுக்குறீங்க, அழகுக்கலை சொல்லிக் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டரில் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ இதில் ஏதாவது எங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுங்க. ஒவ்வொரு செக்ஷன் இதை வந்து நாங்கள் வந்து 16 பிரிவுகளாக பிரிச்சிடுறோம். 800 மாணவிகளையும் 16 பிரிவுகளுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மணி நேரம் தினசரி எங்களுடைய இந்த ஒரு வருடத்திற்கு இந்த மாணவர்களுக்கு எடுங்கன்னு சொல்லி 8 பாடத்திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்கு, அப்புறம் உங்களுக்கு ஒரு டெய்லரிங்கில் உள்ள ஒரு செக்ஷன், அழகுக்கலை, அழகுக்கலை அவங்களே சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ணுறது அழகுக்கலையில் ஒரு செக்ஷன், அப்புறம் டாய் மேக்கிங், ஜுவல் மேக்கிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இந்த மாதிரி 8 வகையான படிப்புகளை பாடத்திட்டங்களை கொடுத்து ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு நம்ம வகுப்புகள் எடுக்கும் பொழுது 800 மாணவிகள் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைச்சிடுறாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு ஏதாவது புதிதாக ஒன்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நிர்வாகம், அந்த முதல்வருடைய பணியாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம தான் போய் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய விளம்பரங்கள் அந்த நகரம் முழுவதும் ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நோக்கி வர்றாங்க. இல்லை நம்மளே போய் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது உங்கள் மாணவிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ திட்டங்களை நம்ம கொடுக்கலாம், செயல்படுத்த வேண்டியது அந்த ஃப்ரான்ச்சைசி அவங்களுடைய கையில் இருக்கு. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். இந்த ட்ரெடிஷ்னல் மேக்கப், இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலர் போட போகிறோம். கன்சீலர் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ்க்கு டேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரப் பண்ண போகிறோம்.
கன்சீலர் வந்து எது எதுக்குன்னா, நம்ம வந்து டார்க் சர்க்கிள், ஏதாச்சும் பிம்பிள்ஸ், டார்க் மார்க் எதனா இருந்தால் இந்த கன்சீலர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக தெரியும் கன்சீலர் போட்டோம்னா. எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து NCFT பற்றின இது மேக்கப் பற்றியும் ஃபுல்லாக கிளியராக சொல்லி தந்துட்டுருக்கோம். இப்போ வந்து மேக்கப் வந்து ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் அண்டு ட்ரெண்டியாக கூட சொல்லி தந்துட்டுருக்கோம் எங்கள் NCFTயில். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறாங்க. ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஃபேஸ் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இவங்க ஃபேராக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்வெட்டிங் ஆகாத இருக்கிறது தடுக்கும் ஃபவுண்டேஷன். சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ சைடில் வச்சு கோல்டன் வித் காப்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து டே மேக்கப். டே மேக்கப்னால கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக மேக்கப் சூட் ஆகிற மாதிரி பண்ணணும். நைட் மேக்கப்னாக்கா கொஞ்சம் ஹெவியாக போடணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரதான் அழகுக்கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். நாலங்குளம் NCFT ஹைட்ஸ்ல இருந்து வரோம். என்னோட பேர் செல்வம். நாங்கள் 2008 கம்ப்யூட்டர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 வருஷமாக எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களை ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதோடய அருமை எங்களுக்கு தெரியல. இப்போ கடந்த 2 வருஷமாக இப்போ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து பண்ணுறோம், நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எங்கே டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கி, இப்போ ஆரங்குளத்தில் நிறையா சென்டர் இருக்குது, 4-5 சென்டருக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து படிச்சுட்டு வரவங்க எங்கள் சென்டருக்கு வந்துட்டு அவங்க 1-1.5 வருஷம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எங்கள் சென்டரில் 3 மாதம் சிசிஎல்ஜி கோர்ஸ் படிச்சுட்டு போனாலே அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி இருக்குது. காரணம் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புக் மெட்டீரியலு, சர்டிஃபிகேட்டு, வேல்யூபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. இப்போ எங்கிட்ட வரவங்களை பார்த்திங்கன்னாக்கி 3 மாதம் கோர்ஸ் படித்தாலே அவங்களுக்கு அந்த சுய தொழில் அப்படிங்கிறது, யார்கிட்டையும் வேலை பார்க்கணுங்கிறது கூட வேண்டாம், அவங்களா சொந்தமாகவே சுயமாகவே அவங்க தொழில் பண்ணிக்கிடலாம். அந்த அளவுக்கு கோர்ஸ் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஏதாவது எடுத்து பண்ணுறதா இருந்தாக்கி நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இதில் நிறையா வேல்யூபிளாகவும் இருக்கும், உங்களுக்கு வருமானத்துக்கும் நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. திருநெல்வேலி கெட் ஆஃபீஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கி டேரக்டர் சார் கிருஷ்ணப்பர் சார் எந்த நேரத்தில் எப்போ கால் பண்ணி என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணி இங்கே கெட் ஆஃபீஸில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட்டும் சரி புக்கும் சரி சொன்ன உடனே 2 நாள் அல்லது 3 நாளைக்கில் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யாராவது ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதா இருந்தாக்கி எடுத்து தைரியமாக பண்ணலாம். ஜாப்பை பொறுத்தளவில் என்னன்னாக்கி, இப்போ ஒரு நமக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னாக்கி, இப்போது கரண்டில் என்ன இருக்குதோ ஃபேஷனில் பற்றி என்னென்ன புதுசு புதுசாக என்ன டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்டேட் பண்ணி உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்பு நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். திருநெல்வேலி கெட் ஆஃபீஸ்லேயும் சார் மூலமாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ NCFT. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். வணக்கம், என் பேர் அனிதா. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் வந்து NCFT பற்றி கோர்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது NCFT பற்றி நிறைய சொன்னாங்க. ஸோ அதை போய் படித்தா நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நினச்சி நான் அதில் போனேன். 1 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தேன். அந்த 1 இயர்ஸ் கோர்ஸில் 2 செமஸ்டர் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து 5 சப்ஜெக்ட் உண்டு. 5 சப்ஜெக்டில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் உண்டு. ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணும்போது வெளியில் போகும்போது ஏதாவது ஒர்க் பண்ண ஜாப் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி மற்ற ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிற லெவலுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ NCFT வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தேன். 1 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த உடனே எனக்கு அதே NCFTலே இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜாப் பண்ணி கொடுத்தாங்க. நான் 1 இயர்ஸ் 1 வருஷமாக நான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே அந்தளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் NCFT வந்து நல்ல யூஸ்ஃபுல், நல்ல டிசைனிங்கு. மற்ற இடத்துலலாம் வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறது அந்த மாதிரி டிசைன் பண்ணதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் NCFT பொறுத்தவரை இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து எப்படி மாடல் மாடலாக தைக்கிறாங்க, ஃபேஷனாக எப்படி தைக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து NCFT இருக்குது. ஸோ நீங்கள் வந்து NCFTல வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் நல்ல ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். நான் காலேஜ் 1st இயர் ஸ்டூடெண்ட். 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறோம். நல்லா கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரும். MS ஆஃபீஸ், DTP, டாலி, ஹார்ட்வேர், சி, C++, ஜாவா போன்ற படிப்புகளும், 1 வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. 1 வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். Thank you.